ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்கும் எம்ஜிஆர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்தார் அமைச்சர் வா சுப்பிரமணியன். அமைச்சர் கோவி செழியனை தொடர்ந்து அடுத்தடுத்து புறக்கணித்த திமுக அமைச்சர்கள். ஓபிஎஸ் தூண்டுதலால் அவதூறு வீடியோ வெளியிட்டதால் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி ஆணையிட்டால் ஓபிஎஸ் எங்கும் நடமாட முடியாத அளவிற்கு போராட்டம் நடக்கும் எனவும் ஆவேசம். நவம்பர் 6 தேதி டெல்லியில் நடக்கிறது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 35 கூட்டம். தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி மாநில அதிகாரிகளுக்கு ஆணைய தலைவர் எல் கே ஹல்தர் அழைப்பு. முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை 2 நாளாக சோதனை. நேற்று நடந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் மீண்டும் ரெய்டு. தொடர் ஏற்றத்தில் இருந்த தங்கத்தின் விலை சற்று குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்து 58,280 ரூபாய்க்கு விற்பனை. வங்கக்கடலில் தீவிர புயலாக வலுப்பெற்றது டானா புயல். ஒடிசா, மேற்குவங்க மாநிலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். எல்லையில் அமைதியை உறுதிப்படுத்துவதே முதன்மை பணி. பிரிக்ஸ் மாநாட்டில் சீன அதிபரிடம் வலியுறுத்திய பிரதமர் மோடி. பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை முடித்துவிட்டு நாடு திரும்பினார் பிரதமர் மோடி. பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க வாய்ப்பு கிடைத்ததாக ட்வீட். ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து வெளியேறும் ராட்சத நுரை. தரைப்பாலம் நீரில் முழுமையாக மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிப்பு. பெங்களூருவில் கொட்டி தீர்த்த கன மழையால் சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம். குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. நாடாளுமன்ற குழு முன்பு விசாரணைக்கு ஆஜராகிறார் செபி தலைவர் மாதாபி புட்ச். ஹிண்டன்பெர்கின் குற்றச்சாட்டுக்கு விளக்கம் கேட்டு நடவடிக்கை. இஸ்ரேல் தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் அடுத்த தலைவரும் கொலை. லெபனானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹசன் கொல்லப்பட்டதை உறுதி செய்த ஹிஸ்புல்லா அமைப்பு. இலங்கையில் உள்ள இஸ்ரேலியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும். சுற்றுலா தலங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படலாம் என இஸ்ரேல் எச்சரிக்கை. கமலா ஹாரிஸை அறிவுத்திறன் குறைபாடு உடையவர் என விமர்சித்த டொனால்ட் ட்ரம்ப். மனநிலை சீராக இல்லாதவரின் நிலை தவறிய வார்த்தைகள் என கமலா ஹாரிஸ் விமர்சனம். இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பேட்டிங் தேர்வு. இந்திய அணியில் கேஎல் ராகுல், முகமது சிராஜ் மற்றும் குல்தீப் யாதவிற்கு பதிலாக ஆகாஷ்தீப், வாஷிங்டன் சுந்தர் மற்றும் சுப்மன் கில் ஆகியோர் சேர்ப்பு.